எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கோம். சுவிட்சர்லாந்தில் பார்த்திங்க அப்படின்னா, அசுரன் தனுஷ் நடித்த உத்தம புத்திரன் படத்துலேருந்து ஒரு அழகான பாட்டு தான் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க வந்து இந்த ஊரில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வாழ்ந்த வீடு இன்னுமே இருக்குது, அதை ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. அதை தவிர இந்த ஊரில் என்னென்ன இருக்குன்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற பேர்ன் அப்படின்ற சிட்டியில் தான் இருக்கோம். இந்த சிட்டி பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டோட தலைநகரம்னே சொல்லலாம். ஏன்னா பார்லிமெண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. சுவிட்சர்லாந்துக்குன்னு தனி தலைநகரம் எதுவும் இல்லை. இந்த சிட்டியை தான் இவங்க கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேர்ன் சிட்டியில் இருக்கிற ஒரு ஓல்டு டவுனில் தான் இப்போ நாம் இருக்கோம். நம்ம இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான கிளாக் டவர் இருக்குது. அந்த டவர் பக்கத்தில் தான் வந்து இந்த உசுமல் ஐஸ் சாங்கு இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கிளாக்ல வந்து 8 மணிக்கு பெல் அடிக்கும். ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான கிளாக்கு. இந்த கிளாக் டவரை ஒரு நார்மல் மணி பார்க்குற கிளாக் டவராக நம்ம கடந்து போயிட முடியாது. 600 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிளாக்கில் வானத்தில் சூரியனும் சந்திரனும் எங்கே இருக்கும், 12 ராசியுமே வந்து இந்த கிளாக்குள்ளே வச்சுருக்குறாங்க. இதை வந்து இவங்க 12 மாதத்துக்கான கணக்காக இவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாள் இப்போ என்ன கிழமையில் இருக்குது, என்ன மணி, இதையுமே வந்து இந்த கிளாக்கில் பார்க்கலாம். இந்த கிளாக்கை வந்து இவங்க அஸ்ட்ரானாமிக்கல் கிளாக்குன்னே கூட சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கிளாக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இந்த கிளாக் வந்து ஒரு மணி நேரத்துக்கும் வந்து மணிக்கேற்ற மாதிரி பெல் அடிக்கும். அந்த பெல் அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வரும். அந்த பொம்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய கரடி இருக்குது, தங்க சேவல் இருக்குது, அப்புறம் காலத்தோட கடவுளான குரோனிக்ஸ் அவுமே வந்து இதில் இந்த இதில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் இந்த கிளாக்கில் இருக்குது. இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த இந்த கிளாக்கை பார்த்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஷாப்பிங்ஸ் ஏரியா இருக்குது. என்னென்ன ஷாப்பிங்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். கிளாக் டவரை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கிளாக் டவர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான கொடிகளை வச்சு இவங்க இந்த ஸ்ட்ரீட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியன் அவரோட படையில் யூஸ் பண்ண கொடிகள்னே சொல்கிறாங்க. இங்கே ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐரோப்பாவில் இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து காஸ்ட்லியான கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து எல்லா பொருட்களுமே சரி, பொருட்கள், சாப்பாடு எல்லாமே வந்து மற்ற ஐரோப்பா கண்ட்ரியை விட இங்கே வந்து கொஞ்சம் அதிகம்னே சொல்லுவாங்க. ஃபேமஸான கிளாக் டவரை சுற்றி பார்த்ததுக்கப்புறமா இந்த கிளாக் டவர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கேசினோ இருக்குது. இந்த கேசினோவுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்குது. இந்த இடத்துலையுமே வந்து இவங்க சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கேசினோவை பார்த்துட்டு அந்த இடத்த சாங் ஷூட் பண்ணதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த சாங்கில் பார்த்த அந்த ட்ரெயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் பக்கத்துலேயும் இவங்க இந்த ஷாட் எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இவங்க இந்த சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட பிரியமான உலக படத்துலேருந்தும் இந்த இடத்துல வந்து இவங்க சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஊரில் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தை தவிர வேறு எங்கெல்லாம் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிளாக் டவர்லேருந்து லெஃப்ட் வந்துட்டீங்க. இப்போ கிளாக் டவர்லேருந்து அப்படி கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த ஓல்டு சிட்டிக்கு மறுபடியும் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். கீழே வந்து எதுக்கு இறங்கி போக போகிறோன்னா, ஒரு அழகான நதி இருக்குதுனால அந்த நதியை பார்க்க தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த பேர்ன் சிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு அடுக்கு ஊர்னே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் இருக்குது. அந்த ரிவரை ஒட்டி நிறைய வீடுகள் இருக்குது. இப்போது நாம் இருக்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயுமே வந்து ஒரு அடுக்கில் வீடுகள்லாம் இருக்குது. இந்த வீடுகள்லாம் பார்க்குறதுக்கு செம சூப்பராக அந்த பழமைத்தன்மையோடவே இருக்குது. இப்போது இங்கே நம்ம வந்து கீழே இறங்கி அந்த ரிவர் பக்கம் தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஸ்டெப்ஸு பார்க்குறதுக்கு கேரளாவில் எப்படி ஸ்டெப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வந்து செட்டப் இங்கே இருந்தது. இந்த இதில் இருந்து நம்ம வந்து அந்த ரிவர் போகிற ஒரு பாலத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த பாலத்துக்கு மேலேயுமே வந்து நிறைய சாங் வந்து இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படியை கடந்து போகிற இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் வந்து இந்த சாங்கோட ஒரு ஷாட் வந்து எடுத்திருப்பாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. படியில் இறங்கி நதியை பார்க்க போகிற இந்த நேரத்தில் இந்த சிட்டியை பற்றி நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சுவிட்சர்லாந்து நாடு பார்த்திங்க அப்படின்னா மூணு நாட்டை சுற்றி இருக்குது. அதாவது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி. இப்போ இந்த பேர்ன் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சைடில் இருக்குது. இந்த ஊர் மக்கள் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் மொழியை தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேர்ன் அப்படின்னா ஜெர்மன் மொழியில் கரடின்னு அர்த்தம். இந்த பேர்ன் சிட்டி பார்த்திங்கன்னா ஐரோப்பாவிலேயே ஒன் ஆஃப் தி அதாவது பசுமை வாய்ந்த நகரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊரில் நிறைய வந்து முக்கியமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அதாவது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து டாப்ளரோனோ அப்படின்ற ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் சுவிஸ்லேயே வந்து ஒரு ஃபேமஸான சீஸ் ஒன்று இருக்குது, அதுவுமே வந்து இங்கே தான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க வீடுமே வந்து இங்கே தான் இருக்குது. இப்போது நாம் பார்த்துட்ருக்க இந்த ஆரோ நதிக்கு மேலே இருக்கிற பாலத்துலேயுமே இவங்க ஒரு ஷார்ட் எடுத்துருப்பாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஊரில் நிறைய பாலங்கள் இருக்குது. இந்த பாலங்களுக்கு காரணம் இந்த ஊரில் ஓடுற ஆரோ நதி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பாலங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. அதாவது இந்த பாலங்கள் வந்து இந்த பசுமைக்கு நடுவில் இருக்கிற இந்த பாலங்கள் இரும்பு பாலங்கள்னே சொல்லலாம். சில இதெல்லாம் வந்து அதில் ட்ரெயினுமே வந்து ஓடிட்டுருக்குது. இந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பாவிலே அதாவது ஐரோப்பாவிலே ஒரு சிறந்த பசுமை நகரம்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே தனுஷ் நடித்த உத்தம புத்திரன் படத்துலேருந்து உசுமலாயச சாங்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி அழகழகான ஐரோப்பாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய சாங் லொக்கேஷனும் இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்காண்டி ஒன்று ஒன்றா நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.